63 நாயன்மார்களிலே ஒருவர் அநாய நாயனார். புல்லாங்குழல் இசைப்பதிலே வல்லவர். ஆணிறைகள் நிரம்ப பெற்றவர். ஆணிறைகள் நிரம்ப பெற்றவராக இருந்ததால் ஆணாயர் என்று அழைக்கப்பட்டார். இவர் சிவபெருமானை மனதிற்குள் நினைத்து புல்லாங்குழல் வாசித்து இறைவனை அழைப்பாராம். இவருடைய இசைக்கு இறைவனே மயங்கினான் எனும்போது உயிரினங்களுக்கு சொல்லவா வேண்டும்? அவர் வளர்த்த மாடுகள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் மயங்கி நின்றன. எதிரெதிரான மனநிலை உள்ள உயிரினங்கள் பக்கத்தில் பக்கத்தில் சேர்ந்து நின்று இசையை ரசித்தபடி இருந்தது. அதை சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். தோகை விரித்தாலும் மயில் மீது பாம்பு மயங்கி சொத்தென்று வீழ்ந்து புரண்டதாம். பாம்பு தன் மீது வீழ்ந்தது கூட தெரியாமல் மயிலும் புல்லாங்குழல் இசையை கேட்டபடி நின்றதாம். பெரிய உருவம் கொண்ட யானையும் கர்ஜித்து நிற்கின்ற சிங்கமும் இசை வயப்பட்டு இணைந்து நின்றது. புலியின் முன்னே புள்ளிமான்கள் நின்றன. அதை புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும் என்று தனது பாடலிலே எழுதுகிறார் சேக்கிழார். புல்லை வாயில் வைத்துள்ள புல்வாய், அதாவது மான் வாயில் வைத்திருந்த அந்த புல்லை தின்னாமல் அதை தின்பதற்கு கூட மயங்கி புலிவாயின் மருங்கில், அதாவது புலியின் வாயின் பக்கத்தில் சொக்கி நின்றதாம். தமிழிசையின் மகத்துவத்தை பார்த்தீர்களா? இந்த நிகழ்வை எப்படி சித்தரிக்கிறார் சேக்கிழார் என்று அந்த பாடலை படித்தால் உணர்ந்து கொள்ளலாம். அந்த பாடலை பார்ப்போமா? நலிவாரும் மெளிவாரும் உணர்வொன்றாய் நயத்தலினால் மலைவாய் வெள்ளெயிற்று அறவம் மயில் மீது மருண்டு விழும். சலியாத நிலை அறியும் தடங்கரியும் உடன் சாரும் புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும் என்பதுதான் அந்த பாடல்.